Hi guys, welcome back to our channel. In this video, we will talk about Dancer 2021. We will talk about the video. We will talk about the hall ticket. Download the hall ticket. So, what is hall ticket? You download it. Every download it. So, we will talk about the hall ticket. We will print it and check it. We will talk about the video. Then, we will talk about மார்ச் 5ஆம் தேதி தானே நமக்கு ஹால் டிக்கெட் வரன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மார்ச் 4ஆம் தேதி வந்துருச்சா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கும் இல்லையா? ஆமாங்க, மார்ச் 4ஆம் தேதியே வந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் யாரெல்லாம் முன்கூட்டியே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை கம்ப்ளீட் அப்படின்னு வச்சுருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இன்றைக்கே ஹால் டிக்கெட் ஆனது வந்துருச்சு. ஸோ நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு ஹால் டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலருக்கு இஷ்யூவானது வந்திருக்கு. ஸோ அந்த இஷ்யூவானதை நாளைக்கும் கூட அவங்க சரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இஷ்யூ இருக்கோ அதை நாளைக்கு கூட நீங்கள் சரி பண்ணிவிட்டு உடனே அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க, ஹால் டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருவாங்க. ஸோ வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதும் போல் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்குள்ளே போய்க்கணும். ஸோ அண்ணா யூனிவ்.எடு அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கீழே டான்சர் 2021ங்கிற பேஜோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்டேட்டஸ் செக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. நாளைக்கு இது பிரிண்ட் அப்ளிகேஷன் கூட மாறலாம். ஸோ உள்ளே போனதும் நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி என்னவோ அதை கொடுத்து, தென் பாஸ்வேர்டு மறக்காமல் இருக்கணும் இல்லையா, பாஸ்வேர்டை கொடுத்து கூடவே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேப்சாவை ஃபில் பண்ணணும். நீங்கள் கேப்சாவை ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாகின் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உள்ளே லாகின் ஆகிடும். அகைன் ஆனதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட், இஷ்யூ நில், பிரிண்ட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ யார் யாரெல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்களோ உங்கள் எல்லாருக்குமே பிரிண்ட் ஹால் டிக்கெட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஹால் டிக்கெட் ஆனது பிரிண்ட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆகிடும். இப்போது இந்த டவுன்லோடான காப்பியை நீங்கள் உங்களோட மெயில் ஐடியில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும். ஸோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு நீங்களே மெயில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹால் டிக்கெட் பிரிண்ட் ஆகிருக்கு, கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கடைசி வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் போடுவீங்க, இனிமேல் அப்ளிகேஷன் நம்பர் போட மாட்டீங்க. ரெண்டும் டிஃப்ரெண்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. தென் டேட் ஆஃப் பர்த், உங்களோட நேமு, என்ன என்ட்ரன்ஸ் டெஸ்ட் சப்ஜெக்ட் கோடு கிடையாது, தென் கம்யூனிட்டி என்ன, ஜெண்டர் என்ன, தென் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு சென்டர் இருக்குங்க இல்லையா, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பார்த்துக்கோங்க. எந்த காலேஜில் நீங்கள் எழுத போகிறீங்க, இப்போ சென்னையாக இருந்தீங்கன்னா நிறைய காலேஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட கொடுத்துருக்க சென்டர் தான் வந்திருக்கா அப்படிங்கிறது, என்ன ஊரில் கொடுத்தீங்களோ அதுதான் வந்திருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. தென் உங்களோட அட்ரஸு, என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு டேட் அண்ட் டைம் பார்த்துக்கோங்க. தென் கீழே உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்ஸ் படித்து பார்த்துக்கோங்க. உங்களோட சைன் ஃபோட்டோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை இதில் ஏதாவது உங்களுக்கு தப்பாக வந்திருந்தது அப்படின்னா உடனடியாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு மெயில் போட்டு அவங்களுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் சரி பண்ணி நாளைக்கே உங்களுக்கு ரீப்ரிண்ட் தரத்துக்கான ஆப்ஷனும் தந்துடுவாங்க. ஸோ அதனால் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா உடனடியாக ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்களுக்கு பண்ணாலும் சரி, இல்லை யாங்கிட்ட சொன்னாலும், அதுக்கப்புறம் யாருக்கு மெயில் பண்ணுங்கிறத சொல்கிறேன். டைரக்டர் என்ட்ரன்ஸ் அட் ஜிமெயில் டாட்காம்க்கு மெயில் போட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன எரர் இருக்கோ அதை கிளாரிஃபை பண்ணிவிட்டு தென் புதுசாக உங்களுக்கு நியூ பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருவாங்க. அதில் கரெக்டாக இருக்கக்கூடிய உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ மறக்காமல் உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு மெயிலில் ஒரு காப்பி வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், மெயிலில் ஒரு காப்பி வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.